Assalamualaikum, hello all, welcome to Tasty Gastrol by Maimuna. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆலு டிக்கி ரெசிபி தான் பார்க்க போறோம். இத வந்து நான் வந்து சூடான டீ கூட வந்து சர்வ் பண்ணிருக்கேன். இந்த கூலான கிளைமேட்க்கு வந்து நம்ம சூடா ஏதாச்சும் சாப்பிடணும்னு நினைச்சோனா இத வந்து குயிக் அண்ட் ஈஸியா நம்ம செய்யலாம். வீட்லயே ஹெல்தியா நம்ம எப்படி செய்றோம் தான் போய் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ஒரு கப்பு. தேவையான அளவுக்கு உப்பு, கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூளும் சாதா மிளகாத்தூளும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்கின் பீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம் ஹேண்டால். இதை வந்து நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதை வந்து வீட்லேயே நம்ம வந்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம போடலை. நீங்கள் வந்து பொட்டேட்டோ லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் பண்ணி விட்டுடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன பாலாக எடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஆலு டிக்கினா கொஞ்சம் திக்காக ரவுண்டாக தானே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஷேப் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வந்து நான் இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கடாயில் போட்டு இது பண்ணிக்கலாம். நான் வந்து பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் அந்த டீக்கி ஸ்பூன் ஒன்றாக ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் ஒரு சைடும் இன்னொரு சைடு வந்து 5 மினிட்ஸும் நம்ம குக் பண்ணி எடுத்தால் நம்ம ஆலு டீக்கி ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஆலு டிக்கி ரெடி ஆயிடுச்சு. மாஷாலா ரொம்ப நல்லா மனமாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் கட்டாயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்களும் வந்து இந்த ரெசிபியை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching this video. Inshallah, see you with another interesting video. Until then, bye from Tasty Gastrol by Maimuna. Allah Hafiz.